1999 ஆண்டு இளையராஜா விகடனுக்காக அளித்த சிறப்பு பேட்டியிலிருந்து சில பகுதிகள் இங்கே. கோயில் மாதிரி இருக்கிறது வீடு. நிசப்தமான சூழல். மெல்லிய கதர் உடுத்திய ஓர் ஹார்மோனிய பெட்டி மாதிரி வருகிறார் இளையராஜா. மனசை வாசிக்கிற கண்கள், தீபம் மாதிரி சிரிப்பு. வாங்க என்கிறார் சந்தோஷமாக. தமிழ் திரை இசையில் ராஜா பதித்திருக்கிற அடையாளம் பிரமிக்கும்படியானது. இவரது தாலாட்டு கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் இன்று அப்பாக்களாகிவிட்டார்கள். இப்போதும் இளையராஜாவின் தாலாட்டு கேட்டபடிதான் தொட்டில்கள் ஆடி கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் வரைபடத்தில் கூட காண கிடைக்காத ஒரு மலையோர கிராமத்தில் பிறந்த மனிதன். தானே ஒரு வரலாறாக மாறிய வாழ்க்கை இவருடையது. சிறந்த இசையமைப்பாளருக்கான லதா மகேஷ்கர் விருதை பெற குடும்பத்துடன் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூருக்கு கிளம்பி போய் கொண்டிருந்த ராஜா நம்முடன் மனம் விட்டு பேசினார். பண்ணைபுரத்து பழைய ஞாபகங்களில் தொடங்கி உணர்ச்சி மயமாக நீடித்த உரையாடல் இங்கே. என் தந்தை என் ஜாதகத்தை பார்த்துவிட்டு எனக்கு வைத்த பெயர் ஞானதேசிகன். பள்ளியில் சேர்க்கும் போது ராஜையா என்று இன்னொரு பெயரை கொடுத்து விட்டார். சென்னை வந்த பின் தன்ராஜ் மாஸ்டர் என்னை ராஜா என்றுதான் அழைப்பார். பஞ்சு அருணாச்சலம் அவர்களோ இளையராஜா என்று மாற்று பெயர் சூட்டினார். கலைஞர் ஐயாவோ இசைஞானி என்று பட்டம் சூட்டிவிட்டார். இப்படி எல்லோரும் அவர்களுக்கு பிடித்தபடி என்னை அழைக்க நான் என்ன பேறு பெற்றேன் என்ற கேள்வி என்னுள் அடிக்கடி எழும் என்று நினைவுகளில் சிரிக்கிறார் இளையராஜா. படிக்காமல் போனது பற்றிய பழைய வருத்தம் ஏதாவது உண்டா? கல்வி எங்கும் பறந்து கிடக்கிறது. கற்கும் தாக்கம் உடையவனால் எதிலிருந்தும் கற்றுக்கொள்ள முடியும். கல்வி என்றதும் ஞாபகம். 8ஆம் வகுப்பு பரீட்சைக்கு கட்ட வீட்டில் பணம் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அம்மா கவலைப்பட்டார்கள். என் அக்காவோ தன் கழுத்தில் இருந்த தாலியை அத்தானுக்கு தெரியாமல் விற்று அந்த பணத்தை கட்டி என்னை பரீட்சை எழுத அனுப்பினார்கள். இந்த உணர்வை என் அக்காவுக்கு எந்த பள்ளி அல்லது எந்த கல்வி தந்திருக்க முடியும்? எந்த கல்வியால் என் நெஞ்சை இப்படி பிசைய முடியும்? இந்த அன்புக்கு கடன்பட்ட நான் என்ன செய்து இதை திருப்பி கொடுக்க முடியும்? இவ்வளவு அழகான வீட்டை இதுவரை பார்த்ததில்லை. எங்கு பார்த்தாலும் சிற்பங்களும் மலர்களுமாக ஒரு கோயில் போல் இருக்கிறது உங்கள் வீடு. இது யாருடைய ரசனை? என் மனைவி ஜீவாவுக்குத்தான் அந்த பெருமை. இந்த இடத்தை வாங்கி வீடு கட்டி கொண்டிருந்த நேரத்தில் நான் பார்க்கவே இல்லை. முக்கால்வாசி வேலைகள் முடிந்த பிறகுதான் நான் பார்த்தேன். ஐயோ, இவ்வளவு பெரிய வீடா! எனக்கு வேண்டாம் என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்து விட்டேன். சிறிய வயதில் இதற்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தது உண்மைதான். தூணில் அழகியதாய், நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் என்று பாரதி போல ரசனையும் கலையுணர்வும் எனக்கு இருந்தது. நீங்கள் விரும்பாமலே இது போல அமைந்திருக்கிறது என்றால் அதுவே கடவுள் உங்களை இந்த இடத்தில் இரு என்று சொல்கிறார் என்றும் கூட அர்த்தமாகும் இல்லையா என்றால் என் மனைவி. இந்த வீடு கோயில் போல இருக்கிறது என்றாலோ, உள்ளே நுழைந்ததும் மன அமைதி கிடைக்கிறது என்றாலோ, அதற்கு காரணம் என் மனைவிதான். அவள் இல்லாவிட்டால் இந்த வீடு இந்த தோற்றம் அளித்திருக்காது. நானும் இப்படி இருந்திருக்க மாட்டேன். என் மனைவி அது வேண்டும், இது வேண்டும், குழந்தைகளுக்கு அது செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என நச்சரித்திருந்தால் எனக்கு எந்த இசையும் வந்திருக்காது. அவளுக்கு என் அம்மாவின் சமாதிக்கு சென்று பூஜை செய்வது, அன்னதானம் செய்வது, நவராத்திரியை வருடா வருடம் கொண்டாடுவது போன்ற விஷயங்களில் தான் ஆர்வம் அதிகம். என்னை தெய்வமாக வணங்குவாள். அதற்கு நான் அருகதை உடையவனா என்பது வேறு விஷயம். அவளின் தெய்வ பக்தியும் ஈடுபாடும் வேறு யாருக்குமே வராது. திரை இசையை கடந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தீவிர யோசனை வருவதுண்டா? இசையில் ஆர்வமும் என்மேல் நம்பிக்கையும் உள்ள இளைஞர்களுக்கும் உலகெங்கும் உள்ள ரசிகர்களுக்கும் சொல்கிறேன், இசைக்கென மட்டும் இசைந்து மன உறுதியும் வைராக்கியமும் கொண்ட புதியதொரு அமைப்பை உருவாக்குங்கள். அதில் வியாபாரத்துக்காக மட்டுமல்லாது இசையில் என்னவெல்லாம் செய்ய முடிகிறதோ அதை எட்டு திக்கும் எடுத்துச் செல்லுங்கள். அப்போது என்னிடம் இருந்து என்ன இசை வெளிவருகிறது என்று பாருங்கள். ஒரு சிறு துரும்பு முதல் ஈரேழு புவனங்களையும் ஆட்டிப்படைக்கும் சக்தி விரும்பினால் இவையெல்லாம் நடக்கும். ஏன், நீங்களே ஒரு அமைப்பை உருவாக்கி இதையெல்லாம் செய்யலாமே என்று நீங்கள் கேட்கலாம். அந்த புத்தியை ஆண்டவன் எனக்கு கொடுக்கவில்லை. நல்ல வேலை, கொடுத்திருந்தால் சென்னை நகரம் முழுக்க நான் கட்டிய கல்யாண மண்டபங்களும், அதற்கு தேதி கிடைக்காமல் அலைபவர்களும், ஒரு 4-5 ரெக்கார்டிங் தியேட்டர்களும், அதை பார்த்து வயிறேறிபவர்களும் அதிகமாயிருப்பார்கள். நவீன இசை பற்றிய உங்கள் கருத்து என்ன? என் கவலையெல்லாம் சப்தங்கள் மீதுதான். நேற்று ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென ஒன்று எழுந்தது. 10-15 வினாடிகள் தான் கேட்டிருப்பேன். எனக்கு தலை சுற்றல் வந்து நான் தடுமாறி போனேன். என் பக்கத்தில் நின்றிருந்த உதவியாளரை பார்த்தால், இந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது சார் என்றார். சிந்தித்து பார்த்தால் அதே மாதிரியான சப்தங்களைத்தான் இன்றைய இளைஞர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒலிகள் அவர்களுக்குள் என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும் என்று நினைத்தால் கவலை வருகிறது. நமது மண்ணின் இசையெல்லாம் இயற்கை வாத்தியங்கள் தந்தவை. இப்போது விஞ்ஞானத்தின் எல்லைகள் விரிந்து கொண்டே போக கம்ப்யூட்டரே இசையமைக்கிறதாம். வார்த்தைகளை அள்ளி போட்டால் அதுவே பொறுக்கி எடுத்து புது கவிதை எழுதுகிறதாம். நானோ கீரை துண்டு, நீயோ மாமிசத்துண்டு, பிறகு எப்படி வரும் நமக்கு காதல் என்று மனிதனை பற்றி கம்ப்யூட்டர் ஒரு கவிதை எழுதியதாக நண்பர் சொன்னார். நான் சிரித்துக் கொண்டேன். உங்கள் அம்மாவை பற்றி எப்போதும் பேசி வந்திருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் அப்பா பற்றி நாங்கள் அறிந்ததில்லை. என் அப்பா பெயர் ராமசாமி. சின்ன வயதிலேயே அவரை இழந்ததால் சொல்லிக்கொள்ள ஏதும் இல்லை. கருவறையில் நிற்கிற சாமி மாதிரி அவரை பார்த்தால் கொஞ்சம் பயம் கலந்த மரியாதையோடு விலகி நின்ற நினைவுதான் ஞாபகம் இருக்கிறது. உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கருவறையில் நிற்கிற சாமிதானா?
இல்லை, என் மனைவிக்கு கணவன், குழந்தைகளுக்கு தகப்பன், அவர்கள் மீது அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு குடும்பஸ்தன். கார்த்திக், பவதாரணி, யுவன் சங்கர் என்று உங்கள் மூன்று பிள்ளைகளும் இசைத்துறையில் கவனிக்கும்படியாக வளர்ந்திருக்கிறார்கள். ஒரு முன்னோடி என்ற முறையில் அவர்களை எப்படி கணிக்கிறீர்கள்? கார்த்திக் மிகவும் புத்திசாலி. இசையில் அவனுடைய அணுகுமுறை வித்தியாசமானது. மற்றவர்களுக்கு வெகு நேரம் பிடிக்கிற வேலையை அவன் சில மணி நேரங்களில் செய்து விடுவான். பவதா நல்ல குரலை வைத்துக் கொண்டு பயிற்சி செய்யாமல் இருக்கிறாள். மிகவும் ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டி உண்டு. இவன் எதுவுமே கற்றுக்கொள்ளாமலேயே எல்லாமும் அவனுக்கு வரும். அப்படி ஒரு அமைப்புள்ளவன். மூன்று பேருமே வாய்ப்புகள் இருந்தும் கல்லூரிக்கு போய் படிக்காமல் வேறு துறைகளில் ஈடுபடாமல் இசையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். ஒரு தகப்பனாக நான் அவர்களுக்கு தந்தது இந்த சுதந்திரம் தான். தங்கள் அடையாளங்களை தேடி பாதைகளை கண்டெடுக்க வேண்டியது அவர்களே. உங்கள் பாதிப்பில் உருவானவர்கள் நிறைய பேர். ராஜா மட்டும் குருதட்சணை கேட்க ஆரம்பிச்சா இன்னைக்கு மியூசிக் பண்ற பாதி பேருக்கு கட்டவிரல் போயிடும்னு ஒரு ஜோக் உண்டு. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சிஷ்யன் யார்? முதலாவதாக எனக்கு குரு என்ற எண்ணமே வந்ததில்லை. இசை என்பது சிவன் சொத்து. ஆளாளுக்கு அள்ளிக்கிட்டு போறாங்க. இதில் நான் சொல்ல என்ன இருக்கிறது? தற்போது தங்களை நடத்தி கொண்டிருப்பது பழைய நினைவுகளா அல்லது நாளைய கனவுகளா? இரண்டுமே இல்லை. ஒரு மனிதனுக்கு வரும் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவனா காரணமாக முடியும்? நான் இப்படித்தான் நினைப்பேன். இசையில் ஆர்வம் கொண்டேன், இங்கு வந்தேன். சந்தர்ப்பம் வந்தது, வேலை செய்தேன், பெயர் வந்தது. இப்படி ஒரு பெயர் எனக்கு இல்லாது போயிருந்தாலும், சந்தர்ப்பமே கிடைக்காது போயிருந்தாலும், இசை என்னை விட்டு போயிருக்காது. நானும் இசையை விட்டு போயிருக்க மாட்டேன். கங்கைக்கு இப்போது அது போகும் பாதை கிடைக்காது போயிருந்தாலும், அது வேறு பாதையை தேடிக்கொண்டிருந்திருக்கும். வேறு பாதையில் அது போயிருக்க முடியும் என்றாலும், இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் பாதையில் தான் போகிறது என்பதால் இந்த பாதை அதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவு. இளையராஜா பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறார். வாங்கிய கடன்களை திருப்பி கட்டுவதே சிரமமாக இருக்கிறது. இதனால் அவர் மன அமைதி இழந்து நிற்கிறார் என்றெல்லாம் தகவல்கள் காதில் விழுகின்றன. இது நிஜமா? இல்லை என்று சொல்ல சொல்கிறீர்களா? அப்படி சொன்னால் மகிழ்ச்சி வருமா? ஆம், கஷ்டம்தான் என்று சொன்னால் வருத்தம் வருமா? பொதுவாக கஷ்டத்தால் கடன் வாங்குகிறோம், பிறகு கடன் என்னும் கஷ்டத்தில் சிக்கிக் கொள்கிறோம், திருப்பி கட்ட கஷ்டப்படுகிறோம், கொடுத்தவன் திரும்ப வருமா என்று கஷ்டப்படுகிறான். ஆக கஷ்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது என்று சிரிக்கிறார். இந்தியாவே கடங்கார நாடுதான். நமது கையில் ஆட்சி வந்த புதிதில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் தலையிலும் 11 ரூபாய் கடன் சுமை இருந்தது. இப்போது எவ்வளவு இருக்கிறது என்பதை பொருளாதார நிபுணர்கள் தான் சொல்ல வேண்டும். பிரார்த்தனையின் போது வேண்டுவது என்ன? என்னிடம் வேண்டுதல்களே இல்லை. என்னை தூய பொருளாக்கி உன் திருவடியில் ஏற்றுக்கொள் அம்மா என்பது மட்டுமே ஒரு மந்திரமாக உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி நினைவு கொள்ளப்பட வேண்டும் என விரும்புகிறீர்கள்? அது உங்கள் பாடு. வந்த சுவடு தெரியாமல் சென்றுவிடவே விருப்பம் எனக்கு.